முக்காவாசி பெண்கள் பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. பிள்ளையோட உயிரே போயிருச்சு அங்க போய். எத்தனையோ ரிஷான நஃபிக் இருக்காங்க இங்க. அப்போ பாதுகாப்பு இல்லாத முறையில நம்ம வந்து போறோம், நாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பாக்குறோமா? ஒருவேளை நீங்க விட்டுட்டு போற பிள்ளை வந்து ஒரு 14 வயது பெண் பிள்ளையா இருக்கும். அந்த பிள்ளை வந்து இன்னொரு வருஷத்துல வயசுக்கு வரப்போகுதுன்னா அதை வந்து பாத்துக்கக்கூடிய சக்தி உங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்கா? கரெக்டா பாத்துக்குவாங்களா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பாக்கணும். சிறு பெண் குழந்தைகளை கொண்டு போய் கடத்துறது, கடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா பாலியல் தொழில் சார்ந்த இதுகளுக்கு வந்து ஆண் துணை இருக்கும் பொழுது ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும் அந்த அளவுக்கு. அஸ்லாம் வலைக்கும், வணக்கம், மைபோன், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோப். திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா. கொஞ்ச நாட்களாக இலங்கையில் உள்ள சில மீடியாவில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம், தனியார் ஊடகங்கள் வந்து இந்த ஒமானுக்கு வந்து பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, வீட்டு கஷ்டத்துக்காக போகிறாங்க, வீட்டு நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால வேலைக்கு போயிட்டு அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயங்களை மாட்டிக்கிறாங்க, சில ட்ராப்ல வந்து மாட்டிக்கிறாங்க. ஏன் மாட்டுறாங்கன்னா இந்த போறவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, ஒமான் மட்டும் கிடையாதுங்க. இப்ப நான் சொல்ல வந்த விஷயம் ஒமானை பத்தி, இப்ப நான் இப்ப சொல்ல போற விஷயம் ஒமான் மட்டும் கிடையாது, மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து போறாங்க. எதுக்காக போறாங்க? வீட்டில் உள்ள வறுமை நிலைக்காக போறாங்க, ஃபேமிலியை பார்க்கணும்னு போறாங்க, பசங்களை பார்க்கணும்னு போறாங்க, உழைச்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக போறாங்க. பெண்கள் தான் அதிகமாக போறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், என்னன்னா இலங்கை பெண் புலம்பெயர் ஊழியர்களில் அதிகமானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புலம்பெயர்வதுடன் 2018 ஆண்டில் அவர்களில் 176% வீட்டு பணி பெண்களாக புலம்பெயர்ந்துள்ளனர். அதாவது பாருங்க, 176% வந்து வீட்டு பணிப்பெண்களாக வந்து போறாங்க மத்திய கிழக்கு நாடுகள், ஒமான், சவுதி, கட்டாரு, துபாய், இந்த மஸ்கட், இப்படி பல ஏரியாக்கெல்லாம் போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடி வீட்டு நிலைமை ஓகே, வீட்டுல பிரச்சனை, வீட்டுல சிச்சுவேஷன் சரியில்லை, சினாரியோவே ரொம்ப பேடா இருக்கு, ஒன்றும் பண்ண முடியல, வெளிநாடுக்கு போகணும் அப்படின்னா சில கிராமத்துல இருந்து வரக்கூடியவர்கள், சில விடயம் தெரியாத பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, சப்மாரன்னு சொல்லுவாங்க, நம்மள ஊர் வழக்கப்படி சொல்லுவாங்க சப் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்க ஏரியால எப்படி சொல்றாங்கன்னு சொல்லி தெரியல. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கிட்ட இருந்து பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு போய் அங்க போய் ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனத்துல கொடுத்து அவங்களுக்கும் அவங்களுக்கும் டீல் இருக்கும், இவங்களுக்கும் அவங்களுக்கும் டிரெக்டா டீல் இருக்காது. அப்போ இவங்க போறதுக்கு டிக்கெட் காசு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் காசு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சமாச்சாரங்கள் அங்க நடக்கும், காசு வாங்குவாங்க. இவங்க நிப்பாட்டி கூட்டு வந்து இவங்க வந்து அனுப்பிவிடுவாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியல. ஏன் அப்படி நடக்கணும் அப்படிங்கறதா இப்ப கேள்வி. பாதுகாப்பு முறை இல்லாம, அதாவது சில வழிமுறைகளை வந்து பின்பற்றாமல் போனாதான் அப்படி நடக்கும். கடந்த 11 வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் சொல்லியிருக்கு, சுற்றுலா விசாவில தொழில் பயிற்சிக்காகவோ வீட்டு வேலைகளுக்காகவோ பெண்களை வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாங்க. ஏன் அனுப்பக்கூடாதுன்னா இந்த முகவர்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்கு கீழே சில முகவர்கள் இருப்பாங்க. இந்த முகவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நீ பாஸ்போர்ட்டை கூட நான் உனக்கு செஞ்சுதாரேன்னு சொல்லுவாங்க. நமக்கு சில நேரங்களில் விஷயம் தெரியாது, நம்ம ஒருத்தரை நம்பி கொண்டு போய் இதை எங்களுக்கு வந்து இவங்க கரெக்டா செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கிற பேர்ல நம்ம வந்து அவங்களே நம்ம நம்பிட்டு வந்து சில வேலைகளை வந்து இறங்கிடுவோம். ஆனா அது ஆபத்தான விஷயங்கள்ல போய் இது முடியக்கூடியதாக இருக்கும். இப்படி பாத்தீங்க அப்படின்னா கிராமங்கள்ல இது அதிகமாக நடக்குது. இந்த வருஷம் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க 11, அதுல சுற்றுலா விசா மூலம் வெளிநாட்டுக்கு தொழில்களுக்கு சென்ற பெண்கள் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகியுள்ளாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதுல பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா ஒமானுக்கு வந்து வேலைக்கு போனவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இவங்க பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சுற்றுலா விசாவில போய் வேலை இல்லாம இருக்கிறதாகவும், இவங்களை வந்து எந்த ஒரு நிறுவனமோ அல்லது நபரோ வந்து பொறுப்பேற்க முன் வராததால அவர்கள் தவறாக நடத்தப்படுவதாக அந்த அறிக்கையில வந்து சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா. இதன்படி அவர்களை இலங்கைக்கு அழைத்து வருதல் சிக்கல் நிலை உள்ளாக இருக்கு அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. சுற்றுலா விசா மூலம் பயிற்சியற்ற தொழில்களுக்கு பெண்களை பரிந்துரை செய்வதை தடை செய்யுமாறு தொழில் அமைச்சுக்கு அறிவிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதோட இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் நான் பாருங்க, இந்த வருஷம் ஜனவரியில இருந்து அக்டோபர் வரைக்குமே வெளிநாட்டு வேலைகளை வழங்குவதாக கூறி பண மோசடி செய்த 570 நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பில் பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவுக்கு முறைப்பாடுகள் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 570 பேர் வந்து மோசடி செஞ்சிருக்காங்க. பாத்துக்குங்க,
பணியகம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்துக்கு ஒரு குற்ற புலனாய்வு திணைக்களம் ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுக்கு கீழே இயங்கும் இல்லையா, அவங்க விசாரிச்சதுல பார்த்தாக்கா இந்த ஆட்கள் போய் எங்களை ஏமாத்திட்டாங்க, எங்க கிட்ட பாஸ்போர்ட் எடுத்தாங்க கொடுக்கல, எங்க கிட்ட காசு எடுத்தாங்க கொடுக்கல, இல்லைன்னா எங்க வீட்டு பிள்ளைய அனுப்பினாங்க திருப்ப எடுக்க முடியாம இருக்கு, அங்க போய் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 570 பேரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அதனால இந்த முறைப்பாடுகளுக்கு அப்புறமா 182 பிரச்சனைகளுக்கு முறைப்பாடுகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட அந்த பண மோசடி செஞ்சவங்க 2 கோடிக்கு மேல 2,83,00,000 மேல பண மோசடி செஞ்சிருக்காங்களாம் கிட்டத்தட்ட நம்ம நாட்டுல ஃபுல்லாவே இந்த 10 மாசத்துக்குள்ள. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம நாட்டுல உள்ள நிலைமை வந்து எவ்வளவு மோசமாக இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு தனியார் ஊடகம் கொஞ்ச நாட்களாகவே இந்த ஒமான் போன பெண்கள் பத்தி சில செய்திகளை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, இந்த வருஷத்துல மாத்திரம் இலங்கையில இருந்து பணிப்பெண்களாக போன பெண்கள் 240 பேரு வந்து ஒமான்ல இருக்கிற இலங்கைக்கான தூதரகம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தூதரகத்தின் கீழ் உள்ள பாதுகாப்பு இல்லத்துல 90 பெண்கள் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுல வந்து இன்னைக்கு கூட இவங்களை பத்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி, காவித ஜெயவர்தன, நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ இவங்க வந்து பேசியிருந்தாங்க. அப்போ பாதுகாப்பு இல்லாத முறையில நம்ம வந்து போறோம், நாங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு போறோம். போறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நம்ம யோசிச்சு பாக்குறோமா, இவங்க கொண்டு போய் நம்மள அனுப்பிடுவாங்க, அங்க போனா நமக்கு வேலை கிடையாது, நம்ம யாரை நம்பி போறோம், சரியான ஒழுங்குமுறையில போறோமா, சரியான பாஸ்போர்ட் எடுத்து நம்ம போறோமா, இல்ல சரியான விசா மூலமா நம்ம போறோமா அப்படிங்கறது நம்ம பாக்குறதே கிடையாது. இதுக்கு தான் நம்ம பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு. சரி, நம்ம வந்து நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்கு, பல பெண்கள் ஏன் போறாங்க, நாம போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை யோசிச்சு பார்க்கணுமே அப்படின்னு பொழுது, முதல்ல உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்களா, அவர்களின் நலன் தொடர்பான ஆயத்தங்கள் என்ன, உங்களுக்கு குழந்தை இருக்கா, நீங்க உங்களுடைய பிள்ளைய வந்து வீட்டுல விட்டுட்டு போறீங்களா, யாருக்கிட்ட கொடுத்துட்டு போறீங்க, யார் அவங்கள பாதுகாப்பாங்க, இது சம்பந்தமான ப்ரிப்பரேஷன் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறது நீங்க பாக்கணும். நான் இதை எதை பார்த்து சொல்றேன்னா, பாதுகாப்பான புலம்பெயர்வு கடவுள் சீட்டு அப்படிங்கிறது இந்த புக்கு பாத்தீங்கன்னா, புலம்பெயர்ந்தவர்களுக்கு புலம்பெயர்தலுக்கான சர்வதேச அமைப்பினால் வழங்கப்படும் சேவைகள், IOM அப்படிங்கிறது, UN மிக்ரேஷன். இந்த புக்ல பல விஷயங்கள், எனக்கு வந்து ஒரு செமினார் நடந்தது, எப்போனா ஒரு 6 மந்த் முன்னாடி நடந்தது, அப்போ இருந்தேன், அப்போ கொடுத்துருந்தாங்க, பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம வந்து பணிப்பெண்களாக நம்ம போகணும் அப்படின்னா, நம்ம சிச்சுவேஷன் ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் யோசிக்கணும் இல்லையா அப்படின்னு பொழுது தான். இதில் அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம், உங்களுடைய பிள்ளைகளை பொறுப்பளிக்கும் நபர் உடல் பலம் மற்றும் நல்லொழுக்கம் தொடர்பில் தகுதி உடைய ஒருவரா, அவர் நம்பிக்கையானவரா அப்படிங்கறத நீங்க முதல்ல பாக்கணும். நீங்க குழந்தைங்களை விட்டு போறேன்னா அவங்க உங்களுக்கு நம்பிக்கையா இருக்காங்களான்னு முதல்ல பாக்கணும். அந்த பாதுகாவலருக்கு உங்கள் பிள்ளையின் சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு, பால்நிலை தொடர்பான கூறுணர்வு மிக்க விடயங்கள் தொடர்பான பொறுப்புகளை வைக்க முடியுமா? ஒருவேளை நீங்க விட்டுட்டு போற பிள்ளை வந்து ஒரு 14 வயது பெண் பிள்ளையா இருக்கும், அந்த பிள்ளை வந்து இன்னொரு வருஷத்துல வயசுக்கு வரப்போகுதுன்னா, அதை வந்து பாத்துக்கக்கூடிய சக்தி உங்க குடும்பத்துல யாராச்சும் இருக்கா, கரெக்டா பாத்துக்குவாங்களா அப்படிங்கிற விஷயத்துல நீங்க பாக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களின் அன்றாட நடவடிக்கைகளை பாடசாலை, கல்வி, மேலதிக செயற்பாடுகள் போன்ற தடங்கள் இன்றி முன்னெடுப்பதற்கு வாய்ப்பு கிட்டுமா, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. நீங்க இல்லாம உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தடங்கள் இன்றி அன்றாட வாழ்க்கையினை சாதாரண முறையில் முறையெடுத்து செல்ல முடியுமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. உங்களுக்கு இலங்கையில் ஒரு தொழில் இருக்கின்றதா, உங்களுக்கு ஏதேனும் தொழில்சார் தகமைகள் இருக்கிறதா, உங்களுக்கு தேவையான தகமைகளை எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளுக்கு உங்களுக்கு பொருத்தமான தொழில் என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தேடணும். இப்ப நமக்கு வேலை வேணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து போறோம். சரி, நம்ம சிச்சுவேஷன் தானே இப்ப சொன்னோம், நம்ம அந்த குடுக்கறோம் இல்லையா, சில முகவர்களை குடுக்கறோம் இல்லையா, இவன் வந்து எப்படிப்பட்டவன், இவன் கரெக்டா வந்து இருக்கானா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறுவனம் அப்படிங்கிற பேர்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், மனித கடத்தல் ஆட்கடத்தல் பண்ணிட்டு இருக்கானா, ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படிங்கிற விஷயத்த பண்ணிட்டு இருக்கானா. அண்மையில சிவகார்த்திகேயன் நடித்த டாக்டர் அப்படிங்கிற ஒரு படம் வந்துச்சு, நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா, சிறு பெண் குழந்தைகளை கொண்டு போய் கடத்துறது, கடத்தி என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஷுவல் ஒர்க்குக்கு அனுப்புவாங்க, பாலியல் தொழில் சார்ந்த இதுகளுக்கு வந்து ஒரு 12-13 வயசு அந்த கட்டமைப்புக்குள்ள பெண்களை வந்து கடத்திட்டு போவாங்க, கடத்திட்டு போய் அந்த மாதிரியான விடயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. சில பெண்கள் இப்படித்தான் மத்திய கிழக்கு நாடுகளுக்கோ தொழில் சார்ந்த
தேவைகளுக்கு செல்லக்கூடிய பெண்களும் அங்க போய் இவங்களும் கைவிட்டுருவாங்க. போற இடத்துல அவங்களுக்கு வீடு இருக்கு, நான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு வேலை தருவோம், இத்தனை மணி நேரம் வேலை இருக்கு, சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கூட்டிட்டு போன உடனே அங்கேயும் போய் அவங்களும் கைவிட்டுருவாங்க. கடைசியில நமக்கு எங்க போறதுன்னு தெரியல, நம்ம எங்க எங்கெல்லாம் போய் நிப்போம், அந்த இடத்துல எவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படும், அந்த பெண் யாருக்கிட்ட போய் அதை வகை சொல்லுவா, யாருக்கிட்ட போய் பொறுப்பு கூறுவா அப்படிங்கிற பல பிரச்சனைக்கு ஆளாகக்கூடியதாக இருக்கும். மிக முக்கியமாக 76% பெண்கள் தான் போறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆண்கள் ஏன் பெண்கள் அனுப்புறாங்க? ஒரு ஒரு குடும்பத்துல ஆண் துணை இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆண் துணை இருக்கும் பொழுது ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும், அந்த அளவுக்கு என்ன நடக்குது, ஏன் ஒரு குடும்பத்தை வந்து ஒரு ஆணால வந்து ஆண் போய் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. இப்போ இதுக்கு பின்னாடி நீங்க கேட்பீங்க, உங்களுக்கு சிச்சுவேஷன் தெரியாம நீங்க பேசக்கூடாது, நீங்க வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, எங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியுமான்னு நீங்க நினைக்க கூடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. ஆனா நம்ம வந்து ஒரு தொழில் சா ஒரு வீட்டு வேலைக்காக போகலாம், இல்லைனா ஒரு கார்டனை வந்து நம்ம நிர்வகிக்கிறதுக்கு போகலாம், இல்லைனா வந்து ஒரு ஒரு முகாமைத்துவ பணிக்காக நம்ம போகலாம், இல்லைனா கிளீனிங்காக போகலாம், ஸ்டோர் கீப்பராக போகலாம், எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்கு வெளிநாடுகள்ல. நமக்கு நம்மளுடைய டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இத்தனை வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு மொழி தெரியும் அப்படின்னாலும் அங்க போய் யார் மூலமாக நம்ம போறோம், எப்படி போறோம், இவங்க நம்பிக்கையானவரா அப்படிங்கறத முதல்ல பாத்துக்குங்க. முக்கியமாக நான் ரெண்டு மூணு உங்களுக்கு முடிஞ்ச ரெண்டு மூணு வாய்ஸ் கட்ஸ் உங்களுக்கு வீடியோஸ் கொடுக்குறேன். எத்தனையோ பேர் வெளிநாடுக்கு போய் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கூட தெரியாத, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் இவங்களுக்கு என்ன ஆச்சு, போனவங்க வரலையே. ரிஷானா நஃபீக்குக்கு என்ன நடந்துச்சு கடைசியா, அங்க போய் ஏதோ பாவம் அந்த புள்ளை தப்பு செஞ்சுச்சா இல்லையா அப்படிங்கறது அடுத்த பிரச்சனை. அந்த பிள்ளையோட உயிரே போயிருச்சு அங்க போய். எத்தனையோ ரிஷானா நஃபீக் இருக்காங்க இங்க. அதனால ஆண்கள் தான் இதுக்கு பொறுப்பு சொல்லணும். ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கைக்கும் பின்னாடி, வாழ்க்கை தோல்விக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஆண் இருக்கிறான். அண்ணனாக இருக்கிறான், தகப்பனாக இருக்கிறான், கணவனாக இருக்கிறான், சொந்தக்காரனாக இருக்கான், குத்தி கொடுத்தவனாக இருப்பான், நம்மளை வந்து தட்டி விட்டவனாக இருப்பான், நமக்கு துரோகம் செஞ்சவனாக இருப்பான், நம்மளை வெட்டி விட்டவனாக இருப்பான், நமக்கு குழி தோண்டினவனாக இருப்பான். ஒவ்வொரு பெண்ணினுடைய தோல்விக்கும் ஒவ்வொரு பெண்ணினுடைய வாழ்க்கையின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் ஒரு ஆண் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு நீங்க கரெக்டா இருந்தா எந்த பெண்ணும் போய் மத்திய கிழக்குலயோ வேற எங்கேயோ போய் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டான். எதுக்காக போறாங்க, வயிற்று பழப்புக்காக தான் போறாங்க இல்லையா. ஸோ இந்த பிரச்சனை, இந்த ஒமான் பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் இந்த விசிட்டிங் விசாவில் போகிறது, சுற்றுலா விசாவை வந்து பயன்படுத்திக்கிட்டு நமக்கு அது ஜாலியாக இருக்கும். சம்டைம் ஓகே இது கரெக்டாக தான் இருக்கும் நம்ம நினச்சிருப்போம், ஆனால் அங்கே போய் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே நம்மளை நமக்கு சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஒண்ணுமே மொழி தெரியாதவங்களுக்கு, பழக்க வழக்கம் இல்லாதவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அங்கே போய் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் டீப்பா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல ஆண்கள் இருக்கீங்களா, போனோமா கடைக்கு போனோமா கூலி வேலையை செஞ்சோமா, கூலி வேலை செஞ்ச பணம் 1500 ரூபாய் காசு வருது, அதுக்கு போய் 4 பாட்டில் அடிச்சோமா, அங்கேயே ரோட்ல விழுந்து கிடந்தோமா அப்படின்னு இருந்தா பொம்பளை எத்தனை நாளைக்கு தாங்குவா, எத்தனை நாளைக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சில பெண்கள் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கி எதுவுமே வேண்டாம் வாழ்க்கையில போய் நிம்மதியா இருந்துடலாம், தூரம் போயிருந்துடலாம் தான் போறாங்க. ஆனா அங்க போய் சில இடங்கள்ல மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு கூட சில நியூஸ்ல நம்ம பார்த்த விஷயங்கள் என்னன்னா, போன முக்காவாசி பெண்கள் பாலியல் தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. இவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஒரு பெண்ணாக அதை நினைக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இறைவன் பாதுகாக்கட்டும், இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது. ஆண்களே, இந்த வீடியோவை பாக்குற ஆண்களே, உங்களுடைய வீட்டில் உள்ள பெண்களை கண்ணியமாக நடத்துங்கள், மரியாதையாக நடத்துங்கள். நீங்க தான் பாத்துக்கணும். ஆண்கள் இல்லாதவங்க வீட்டுல வந்து சொந்தக்காரங்க இருப்பீங்கல்ல, கணவர் தான் இருக்க மாட்டாங்க, அண்ணன் தான் இருக்க மாட்டாரு, சுத்தி வர இருப்பீங்கல்ல. நீங்க எடுக்கிற துணியில ஒரு துணியை கொடுங்க, நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கை கொடுங்க, குறைஞ்சு போயிடாது, இறைவன் நமக்கு கொடுப்பான். சோ இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.